Hello friends, welcome to 5 second GK. In this video, we will see the Attorney General of India question. In the previous video, question can correct answer Mani Ratnam. Correct Padul Sonna 5 second GK Nanbergal Anevarukum Valtkala Taruchikara India Arasin Talamai Valakuranger Patrikurum Arasilempu Chatta Privu விடை ஆர்டிக்கல் 76 இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரலை நியமிப்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் யார் விடை எம்.சி. செதல்வட் இந்தியாவின் புதிய அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை ஆர் வெங்கடரமணி இந்தியாவின் 15வது அட்டர்னி ஜெனரல் யார் விடை கே கே வேணுகோபால் அட்டர்னி ஜெனரல் பற்றிய குறிப்புகள் அட்டர்னி ஜெனரல் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை எவரும் கொண்டிருக்க வேண்டும் இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவரால் அட்டர்னி ஜெனரல் நியமிக்கப்படுகிறார் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராகவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராகவோ அட்டர்னி ஜெனரல் இருத்தல் வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை அட்டர்னி ஜெனரலுக்கு உண்டு குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அட்டர்னி ஜெனரல் பதவி நீடிக்கலாம் ஆர் வெங்கடரமணி பற்றிய குறிப்புகள் புதுச்சேரியில் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி பிறந்தார் ஆர் வெங்கடரமணி மத்திய சட்ட ஆணையத்தின் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் மத்திய அரசின் புதிய அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை வகிப்பார் 1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்குரைஞராக பதிவு பெற்றார் உச்சநீதிமன்றம் மூத்த வழக்குரைஞராக 1997ஆம் ஆண்டு ஆர் வெங்கடரமணியை நியமித்தது சிதம்பரம் நடராஜர் கோயில் சபரிமலை அயோத்தி வழக்குகளில் ஆஜராகி வாதாடியுள்ளார் நண்பர்களுக்கான கேள்வி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசு தலைமை வழக்குரைஞர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்